வெல்கம் டு கல்யாண அகாடமி இந்த வீடியோ பற்றி ஒரு முக்கியமான இன்ஸ்பெஷன் பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காவல் தேர்வுக்கு ஒரு ஒன்பது மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நான்கு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன கொஸினுக்கெல்லாம் எப்படி அப்பீல் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் நீங்களும் அப்பீல் பண்ணுங்கள் ஓகேங்களா அதாவது இருபத்தி மூணு பன்னெண்டு வரைக்கும் டைம் இருக்கு இன்னொரு டூ டேஸ் டைம் இருக்குது நீங்களும் வந்து அப்பீல் பண்ணுங்கள் அதற்காக வந்து இங்கே எந்த புக்கில் என்ன ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து காட்டுறேன் இது நான் வந்து ஓனாக ரெடி பண்ணது கிடையாது நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் சென்ட் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா அனுப்புதல் யார் அனுப்புங்களா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க பெறுதல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மெம்பர் மெம்பர் வந்து செக்ரட்டரி டிஎன்எஸ்ஆர்பி ஓல்டு கமிஷனர் ஆஃபீஸ் கேம்பஸ் பேந்தம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இக்மோர் சென்னை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஐயா வந்து பொருள் வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற காவலர்களுக்கு தேர்வில் உள்ள கேள்விகள் மற்றும் விடைகளை மாறுபாடு இருப்பதால் முறை முறைகேடு முறையீடு செய்தல் வந்து தொடர்பாக வந்து கொடுத்துருக்காங்க வணக்கம் கடந்த அதாவது ஜென்ரலாக நம்ம எப்படி இருக்கிறதா அதாவது பி டைப் கொஸ்டின் அம்மா இவருக்கு வந்து பி டைப் கொஸ்டின்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சே சீரடி பணியாளர் திருமணத்தில் ரிசல்ட் வந்து பதிஞ்சாம் தேதி வந்துச்சு அதில் வந்து சில தவறுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கேள்விக்கு தவறாக ஆன்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதாரத்தோடு வந்து முறையீடு செய்கிறேன் அப்படிங்க மாதிரி வந்து கொடுத்துருக்காரு அதனுடைய டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காரு நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்ட் வந்து முறையீடு ஒன்று நாற்பத்தி ஒன்பது இது வந்து பி டைப் கொஸ்டின்ல வந்து நாற்பத்தி ஒம்போதுன்னு சொல்லியிருக்காங்க திரவமானி ஓகேங்களா தெர்மோமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா நல்லா பார்த்துக்கங்க திரவமானி தெர்மோமீட்டர் அந்த தத்து நடைபெறும் வேலை செய்கிறது ஓகேங்களா அதுக்கு வந்து இந்த என் இந்த வினா வந்து பி வினா வகை வினாத்தால் வந்து ஆ பொது வந்து நாற்பத்தொன்போது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க தெர்மோமீட்டருக்கு பதிலாக வந்து ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கணும் அப்போ தான் வந்து வினா விடை வந்து சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கான தகுதி ஆதாரம் வந்து ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்காமா ஓகேங்களா பருவம் மூன்று பாய்மங்கல் என்ற பாடப்பகுதியில் புத்தகத்தின் பக்கம் எண் வந்து பதினாறில் உள்ளது கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு திரவத்தின் அடர்த்தியை ஏதாவது திரவமானின்னால் ஹைட்ரோமீட்டர்னு கொடுத்துருக்கணும் ஒரு திரவத்தின் அடர்த்தியை அல்லது ஒப்படர்த்தியை நேரடியாக அளப்பதற்கு பயன்படும் கருவி திரவமானி மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்து இது வந்து வேலை செய்யுது ஓகேங்களா மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து கொடுக்கவே இல்லை ஓகேங்களா அதாவது தெருகு தத்துவம் பெருநாளி தத்துவம் ஆயிர்கமெடிஸ் தத்துவம் மின்காந்தத்துடன் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அதே சமயத்தில் வந்து அந்த கொஷினுக்கு தெர்மாமீட்டர் ஓகேங்களா அப்படி இருந்துச்சுன்னா கரெக்ட் ஓகேங்களா தெர்மாமீட்டர் அப்படிங்கிறது என்றால் பெர்னாலி தத்துவத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்கிறது ஆனால் திரவமாணினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரவமானின்னு ஆங்கிலத்தில் தெர்மோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஹைட்ரோமீட்டர்னு கொடுத்துருக்கணும் ஓகேங்களா அதனால வந்து திரவமானி என நினைத்து கொடுக்கப்பட்ட வினாவிலிருந்து பெருநாளி தத்துவம் விடை எழுதினோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து இது வந்து வினா வந்து தவறு ஓகேங்களா அதனால மேக்ஸிமம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா பெருநாளின் தத்துவம் அல்லது ஆர்கிக்ஸ் தத்துவம் ரெண்டு எழுதினாலும் சரின்னு வந்து கொடுக்கணும் அல்லது ஆள் ஆன்சர் வந்து சரின்னு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க அனைத்தும் சரி மேக்ஸிமம் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த ஆன்சருக்கு அப்படி வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பிசி கரெக்டாக கொடுக்கணும் அல்லது வந்து அனைத்தும் சரி வந்து கொடுக்கணும் அப்படி வந்து ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க அடுத்து நீங்களும் வந்து பண்ணலாம் ஓகேவா முறையீடு ரெண்டு இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் பீடபிள் அமைந்துள்ளது இது வந்து கவர்மெண்ட் ஆன்சர் வந்து சில்லாங்க வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நான் பப்பில் மட்டும் காட்டுறேன் எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் ஓகேங்களா இதற்கான தகுந்த ஆதாரம் ஒன்பதாம் வகுப்பு சமூகிகள் புத்தகத்தில் வந்து முதல் பருவத்தில் ஓகேங்களா வளிமண்டலம் என்ற பாடப்பகுதியில் புத்தகம் பக்கம் எண் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் அதிக மழை பெறும் இடம் வந்து மௌசின்ராம் இது பூர்வாச்சல் மலையின் காற்று மோதும் பக்கம் அமைந்துள்ளது ஆனால் மலையின் காற்று மோதா பக்கம் அமைந்துள்ள சில்லாங் அப்படிங்கிறத குறைவான மலைப்பகுதியை கொடுக்கக்கூடிய இடம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு இங்கே கேட்டது வந்து மிக அதிக மழை பெறும் பகுதி அதனால் கேள்விக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து அப்பீல் கொஸ்டின் நம்பர் ரெண்டு அடுத்து பார்க்கலாம் மூன்று இது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது அனைத்தும் சரிதான் விட வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க ஓகே நீங்கள் எப்படி வேணால் அப்பீல் வந்து பண்ணலாம் முறையீடு மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விகிதம் எண்பது புள்ளி மூணு மூணு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் இன்ஃபர்மேஷன்ல இருக்குது எண்பது புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் இது வந்து ஓல்டு புக் இன்ஃபர்மேஷன் நியூ புக்கில் வந்து அப்டேட் பண்ணி தந்துருக்காங்க இதற்கான நம்ம வந்து பி ஆன்சர் வந்து போட்டிருப்போம் ஓகேங்களா ஆனால் வந்து நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு சமோரியல் புத்தகத்தான் தொகுதி ரெண்டில் தமிழ்நாடு மாநடப் புயல் அப்படிங்கிற பாடத்தில் புத்தகத்த பக்கம் நூற்றி முப்பத்தி ஒன்றில் வந்து எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பது அப்படின்னு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன முடி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல பட் வந்து பார்த்திங்கன்னா எண்பது புள்ளி மூணு பசன்டேஜுங்கிறது தவறான தகவல் அப்படிங்கிறது இப்போ பழைய புக்கில் பழைய புக்குன்னு நியூ படி எண்பது புள்ளி மூணு மூணு பழைய புக் இன்ஃபர்மேஷனு நியூ புக்கில் எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பது அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க இதற்கு என்ன அப்போ கவர்மெண்ட் என்ன வந்து முடிவு பண்ண தெரியல அனைத்தும் சரி தருவாங்களா என்னங்கிறத கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் ஆனால் நீங்களும் அப்பீல் பண்ணலாம் முறைகேடியின் நாலு ஜி எயிட் நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு இது இந்தியா தான் வந்து அது ஆன்ஸ் கரெக்ட் கரெக்டான ஆன்சரு பட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் வந்து வெளிநடப்பு அதை அந்த கூட்டமைப்பில் நீக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரஷ்யாவை வந்து நீக்கிக்கிறாங்க அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ரஷ்யாவும் ஆன்சர் வந்து கரெக்டாக வரலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டுமே ஆன்சர் வந்து கரெக்ட் ஓகேங்களா தற்காலிகமாக நீக்கிக்கிறான்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சிடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரக்க வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன கவர்மெண்ட் தராங்கன்னு அதுக்கப்புறம் ஐந்து பதினோராவது ஐந்து திட்டங்கள் நோக்கங்கள் தொடர்பில் அது கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழித்தல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உரித்தல் மின்சார மானியத்தை குறித்தல் தான் வந்து கவர்மெண்ட் ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க டிஆப்ஷன்னு பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு விரை விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஒன்று ரெண்டாவது இதனுடைய இலக்கு ஓகே இது வந்து அந்த புக்கில் கொடுத்துக்கிறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கும்போது மொத்த உற்பத்தியை பத்து விழுக்காடு அளவுக்கு உயர்த்தல் எழுநூறு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் இந்த மாதிரி வந்து மூணு கொடுத்து மின் இணைப்பு வழங்குதல் எல்லாமே இருக்குது ஓகேங்களா அப்போது எது இல்லை தொடர்பு இல்லாதது எதுவும் இல்லை பதினோராந்த இடத்திற்கு இருக்கு தொடர்பு இருக்கா எல்லாமே வந்து சார்ந்ததாகவே இருக்குது நாலா ஆன்சருமே வந்து வந்து கட்டுன்னு சொல்கிறாங்க இதற்கும் வந்து அனைத்தும் சரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அப்பிள் நம்பர் ஆறு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்டில் ஆனால் வந்து சரியான விடைய நான்னு கொடுத்துருக்காங்க அது எங்கே இருக்குன்னா எட்டாம் வகுப்பு கணித புத்தகத்தில் வந்து முதல் பருவத்தில் அளவியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பக்கம் என் முப்பத்தி ஒம்பதுல எதுக்குன்னு கொடுத்துருக்காங்க வட்டம் என்பது ஓகேங்களா இங்கே இருக்க வருங்க இங்கே இருக்க வருங்க சாரி ஒரு நான் வட்டத்தை இரு பகுதிகளாக பிரிக்கிறது வட்டத்தின் மையப்புள்ளி வழியாக செல்லும் நான் விட்டமாகும் இப்போ நம்மளுக்கு கேட்டது வந்து வில் கொடுத்துக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரணும் நம்மளுக்கு நான் வர ஆன்சர் வந்து வரணும் ஓகேலா என்ன வட்டத்தின் எவை இரு புள்ளிகளுக்கு கிடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் நான் ஓகே ஆனால் வில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே இருக்குது மையப்புள்ளி வழியாக செல்லும் நான் வந்து விட்டம் அதே மாதிரி ஒரு நாண் வட்டத்தை இரு பகுதிகளாக பிரிக்கிறது ஒரு நான் தான் வந்து இரு பகுதிகளாக பிரிக்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க வட்டத்தின் எவையும் இருப்பதில் இடப்பட்ட ஒரு பட்டத்து பகுதி நான் எனப்படும் அதாவது வந்து இதுக்கு வந்து நான் தான் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அப்பீல் வந்து பண்ணியிருக்காங்க முறைகேடு என் ஏழு ஓகேங்களா இந்த பிக்சருக்கான ஆன்சர் வந்து எதிர் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பி ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஒன்றாவது பக்கம் இருக்காமா ஓகே அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் அது வந்து கேட்டிருக்காங்களாம்மா இதற்கு வந்து விட வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா இப்படி வந்திருக்கணும் மூன்றும் சரிங்கிறாங்க அதாவது வந்து ஏசிடி மூணுமே வந்து சரி வருமாம்மா அப்படின்னு வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்குதுன்னு எட்டு ஒரு வாத்து வந்து பார்த்தோன்னா இரு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சி ஆன்சர் வந்து சின்னு சொல்கிறாங்க ஏழு வாத்துகள் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதலாவதாக ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது இப்பொழுது மூன்று வாத்துகள் உள்ளது ஓகேங்களா ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது இப்போ மூன்று வாத்து இருக்குது இரண்டாவதாக ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது அப்போ மொத்த வாத்து வந்து ஏழு வாத்து மூணு மூணு ஆறு இப்பொழுது ஆறு வாத்துகள் உள்ளது மூன்றாவதாக ஒரு வாத்து மத்தியில் உள்ளது மொத்தம் வந்து ஏழு வாத்துகள் வருது அப்படி மாதிரி வந்து அப்பீல் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்து கிட்டத்தட்ட வந்து எட்டு கொஸ்டின் ஆச்சுங்களா ஓகே மேற்கண்ட எனது கோரிக்கை எட்டு வினாக்களுக்கான விடைகளை மாற்றி வழங்குமாறு பணிபுரம் கேட்டுக்கொள்கிறேன் அனுப்பியிருக்கார் தகவல் அறிக்கையில் வந்து எயித்து நைன்த் டென்த்து புதிய பாடப்பகுதியிலிருந்து கேட்க வினாக்கள் கேட்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேங்களா டிநி சார்பில் தகவல் அறிக்கையில் எயித்து நைன்த் டென்த்து பாடப்பகுதியிலிருந்து பழைய பாடப்பகுதியிலிருந்து வினா விடைகள் கேட்கப்பட்டால் அது நியாயம் அல்ல மேலும் நடப்புகளுக்கும் தாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் எழுத்துத் தேர்வில் விடையளித்த எனக்கும் எனது மாணவர்களுக்கும் வந்து நியாயம் வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்படி யார் வந்து அப்பீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்த்துக்குங்க இணைப்பு அறிவு புத்தகத்தில் கூடிய பாய்மங்கல் பாடப்பகுதி புதிய புத்தகம் அதே மாதிரி சம்பியல் புத்தகத்தில் இருக்கிற கண்டன்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நினச்சிருக்காரு அப்படி மாதிரி நினச்சி அனுப்புகிறோம் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணலாம் ஓகேங்களா அப்பீல் வந்து நீங்களும் வந்து பண்ணலாம் இந்த எட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது பட் இதில் எவ்வளோ எல்லாம் வந்து எத்தனை கொஸ்டின் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்கன்னு தெரில கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கொஸ்டின் கன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் கவர்மெண்ட் என்ன ஆன்சர் தருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரிவைசர் கட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் போடலாம் அது வரைக்கும் நம்ம கட் ஆஃப் படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அப்டேட் பண்ண கட் ஆஃப் படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அப்பீல் பண்ணிருப்போம் பண்ணுவாங்க நீங்களும் வந்து பண்ணுங்கள் இருபத்தி மூணு இருபது இருபத்தி மூணு டைம் இருக்குது நீங்களும் அப்பீல் பண்ணுங்கள் கவர்மெண்ட் என்னென்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அது பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்ணலாம் ஓகேலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த நல்லா சந்திக்கும் உங்களுக்கு வந்து படி வருது காமி உங்களுக்கு உங்களுக்குன்னு நன்றி பாய் பாய்